நாங்களும் சாகலாம் இனி இந்த பார்த்த பிள்ளைய கதைக்க விடாம கொண்டு வரணும். என்ன கலத்து கொண்டு காட்டின பிள்ளைய திருப்பி காட்டிக்கிருக்கலாம் தானே, அல்லது உங்களுக்கு ஒரு தீர்வை தந்திருக்கலாம் தான். நாங்களும் போய் கேட்க தாங்க பிடிக்காது, சிலாலும் விசாரணைக்கு அனுப்பிட்டோம்னு சொன்னவன். 96 நான் 98 போய் கண்டி சிறைச்சாலையில பாக்கல பிள்ளை இருந்தது, பிள்ளைய எனக்கு காட்டினவன். ஆனா என்ன கதைக்க கூடாதுன்னு கதைக்க விட இல்லை, பிள்ளைய கொண்டாந்து எனக்கு முன்னு விட்டவன். அது இப்பறம் தொடர்ந்து எங்கட காரணர் லோயர் ஒரு ஆள் போகாத சிவாகரன் நாங்கள் விடுதலை செய்திருக்கோம்னு சொல்லி போட்டோம். பிள்ளை வரையில இது வரைக்கும் இல்ல. அப்ப பிடிச்சு வச்சிருந்த பிள்ளை எங்கே என்ன நடந்தது எங்களுக்கு? இன்னைக்கு நாங்கள் இவரை சந்திச்சு இந்த ஐயாவை சந்திச்சு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்து தர வேணும்னு கேட்டு கதைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு அவர் ஒரு இது செய்வாருன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். இதுல பிள்ளைகளும் இருக்குது, பிள்ளைகளின் ஒரு நல்ல முடிவை தந்தா சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான தேவையா இருக்குது, இந்த காணாம போறவர்களை கண்டறியறது முக்கியமான தேவை. உங்களை சந்திக்கிறதுக்கு அவர் இன்னொரு நேரம் ஒதுக்கி இருக்கிறார். இப்ப அவர் முதலமைச்சரோட ஒரு மீட்டிங்குக்கு வந்திருக்கிறார். அவர் மனித உரிமை ஆணையாளர் நம்மை பார்ப்பதற்கு வந்திருந்தார். இது ஒரு முக்கியமான கூட்டம், ஏனென்றால் இப்பேற்பட்ட உலக ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் வடமாகாணத்தை நோக்கி வந்தது இதுதான் முதற்கடவை என்று நினைக்கின்றேன். அவர் சென்ற வருடம் நடைபெற்ற ஜெனீவா கூட்டத்திலே எடுத்துக்கொண்ட தீர்மானம் எந்த வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காகவும், அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்வதற்காகவும் வந்திருந்தார். தான் இங்கு வந்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற முறையிலே எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருந்தார். அவர் போரினால் அதாவது சிறையில் இருப்பவர்கள் சம்பந்தமாகவும், காணாமல் போனவர்கள் சம்பந்தமாகவும், காணிகளை பறிகொடுத்தவர்கள் சம்பந்தமாகவும் பலரையும் இன்று சந்திக்க அவர் நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். அவருடன் வந்த இன்னும் ஒரு அலுவலர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போதுதான் அவர் எங்களுடன் இங்கு பேசிக் கொண்டிருந்தார். ரெண்டு முறை நேரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவரால் ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் எங்களுடன் நேரம் செலவழிக்க முடியாமையால் வருந்துவதாக கூறினார். என்றாலும் எங்களுடைய மக்கள் சம்பந்தமாக பலவிதமான பிரச்சனைகளை நாம் அவருக்கு எடுத்து கூறினோம். அவற்றை அவர் தெரிந்து கொண்டார். அவருக்கும் பல விடயங்கள் தெரியும். உண்மையிலே சென்ற வருடம் அவரால் தரப்பட்ட அறிக்கை நமக்கு மிகவும் சாதகமாகவும் நல்ல முறையிலும் அமைந்திருந்தது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். ஆகவே அவர் இது சம்பந்தமாக பலதையும் அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். ஒரு விடயத்தை அவர் குறித்துட்டிருந்தார். அது ஒருவேளை சிறையிலே வாடும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருக்கின்றது. தற்காலத்திலே அம்னெஸ்டிக்கு பொது மன்னிப்பு கொடுப்பது சம்பந்தமாக உலக அரசாங்கங்கள் அல்லது சர்வதேச சமூகம் அவ்வளவு அதனை சரியென்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், சிரியாவிலே எவ்வாறு அவ்வாறான பொது மன்னிப்பு கொடுப்பது தவறு என்று தான் குறிப்பிட்டதையும் எடுத்துக் கூறினார்.
பொது மன்னிப்பிலும் பார்க்க ஒரு வழக்கு சம்பந்தமான நடவடிக்கைகளை கூடிய விரைவிலே எடுத்து அவர்களை விடுதலை செய்வதுதான் முறை என்று அவர் குறிப்பிட்டார். இது அதாவது எங்களுடைய சிறையில் பாடும் இளைஞர்கள் இதை ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தார்கள். இவர் வந்ததும் அவருடன் பேசி இதை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது எனக்கு தெரியும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அவர் அதனை சார்பாக பார்த்ததாக தெரியவில்லை. அதை நான் சொல்ல வைக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் அவருக்கு நான் கூறினேன், அப்படியானால் நீங்கள் அவ்வாறான ஒரு மனோநிலையில் இருப்பதாக இருந்தால் நீங்கள் அரசாங்கத்துக்கு எந்த வகையிலாவது இதனை விரைவிலே வழக்கை நடத்தி முடிக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை கூற வேண்டும் என்பதை அதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பார் என்று. இன்றைய காலகட்டத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு வடக்கும் கிழக்கு வடக்கும் தெற்கும் சேர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு அப்பால் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நலன்தான் முக்கியம் என்றும் அதனை மிகவும் ஆணித்தரமாக எடுத்துக் கூறினார். அந்த வகையிலே நாங்கள் அவருடைய வருகையையும் அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய சிந்தனைகளையும் நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு கடப்பாடுடையோம். அவருடைய வரவு தற்பொழுது இங்கிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு செல்கின்றார். வடகிழக்கு மாகாணங்களில் நடைபெறுவதை அறிந்து கொண்டு செல்வதற்குத்தான் வந்திருந்தார். இவ்வளவுதான் என்னால் கூட்டி வந்து அவர்கள் இங்கு இருந்திருந்தார்கள். அவர் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருந்தோம். ஆகவே அவர்களோடு அவர் தன்னுடைய ஒரு அலுவலரை அங்கு அனுப்பி கதைத்தவர். ஆகவே அவை சம்பந்தமான சகல விவரங்களையும் அவர் எடுத்திருக்கின்றார். அதை விட எங்களுக்கு தெரிந்த சகல பெயர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுமார் 4000 பேர் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்கேன், அவருக்கு கையளித்திருக்கின்றேன். எங்களுக்கு கிடைத்த சகல விவரங்களும் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். இத்தனை பேர் இந்தந்த இடங்களிலே இருந்து அவர்கள் காணாமல் போனார்கள், இது சம்பந்தமாக என்ன நடந்தேன் எங்களுக்கு தெரியாது, இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற சகல விவரங்களையும் நான் கையளித்திருக்கின்றேன். 4000 சரணடைந்து காணாமல் போனவர்களுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னரான நிலைமைகள் பற்றி சுருக்கமாக எடுத்து கூறப்பட்டது. கடந்த காலத்தில் எல்எல்ஆர்சி ஜனாதிபதி ஆணைக்குழு உயர் நீதிமன்றம் வரை உள்நாட்டு பொறிமுறைக்கு நாங்கள் சென்று ஒரு வருடம் கடந்தும் இன்று வரை இந்த சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்ற கருத்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அரசியல் கைதிகளுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலை தொடர்பாகவும் பேசியிருக்கிறார்கள். நில ஆக்கிரமிப்பு தொடர்பாகவும் நிலங்கள் விடுவிக்கப்படுவதன் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர் கவனத்தில் எடுத்திருக்கின்றார். எனவே அவர் தொடர்ந்தும் எங்களுடைய பாதிப்புகள் தொடர்பாக அவர் பல இடங்களிலும் தன்னுடைய கருத்துக்களை பெற்றுக் கொண்டார். நாங்கள் எங்களோட வள்ளிவடக்கு சபையில் காரியாலயத்திலே ஹுசைன் ஐயா அவர்களை சந்தித்தோம். சந்திப்பதற்கு முதல் அவருடைய உதவியாளர்கள் எங்களை மற்ற அறையிலே வந்து சந்தித்து நாங்கள் உங்கள் குடியேற்றம் சம்பந்தமான முழு விவரங்களும் நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் எங்கள்கிட்ட விவரமாக அதாவது வரப்படங்களோடு எல்லாம் நாங்கள் சமர்ப்பித்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆவணை செய்து அதை பற்றி எல்லாம் கதைக்கு நல்ல ஒரு பதிலை தருவதாகவும் நாங்கள் சொன்னோம். எங்களை நல்ல பதில் என்ன, உங்கள் குடியேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய மீன்பிடி துறைமுகம் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை, சாதாரண விமான நிலையமே போதும், எல்லாம் கதைத்து அவர்களோடும் அவர்கள் அதை எங்களை இதை படிவாக செடிமடுத்து குறிப்புகளும் எடுத்து என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் தெரியாது.
എന്റെ ആനടകാണി ഉറക്കാൻ കാട്ടുങ്കോ, എന്റെ ആനടകാണി ഉറക്കാൻ കാട്ടുങ്കോ. അമ്മാ ഞാൻ പോട്ട് പോറേ, അമ്മാ ഞാൻ മാത്രം ഓടി പോട്ടെ, അമ്മാന്റെ ചാമ്പിട്ട് പോടാൻ നമ്മളെ. Would like to say how grateful I am to the governor for the warm reception I received this morning in Jaffna and the northern province, and this is on the back of a constructive meeting I had also with the chief minister of the northern provisional northern province, very much focused on the challenges the province faces, but also the plans and the achievements in connection with this region and the people who aspire to see more information in terms of those detained and those missing, as well as the issue of the release of lands. These discussions will continue, of course, in the course of today, tomorrow, and in Colombo with the highest officials of the state. And as I said to the distinguished members of the press yesterday, we'll keep you continuously apprised of these discussions as they unfold. But I am very satisfied. Things are work in progress, and we will continue to work with the international system. And thank you for visiting us. Thank you so much.